மாற்றங்கள் ரொம்ப அட்வான்ஸா கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு வந்து எளிமையாக பிசினஸ் பண்ணுவதற்கான வழியை கொடுத்துருக்காங்க. ஏன்னா எல்லா கஸ்டமருமே நீங்க வந்து மெடிக்கல் வாங்க, ஸ்பெஷல் ரிப்போர்ட் வாங்கன்னா அவ்வளவு ஈஸியா வரமாட்டாங்க. அதே நேரத்துல ஒரு ஹெல்த்தி பர்சனா இருப்பாரு, பணம் கட்டக்கூடிய வாய்ப்பு வசதி இருக்கிறது. அவரை வந்து நம்ம சிம்பிளா ஒரு ஈஸியா எந்த விதமான பெரிய ஃபார்மாலிட்டி இல்லாம நம்ம ஒரு பாலிசி கம்ப்ளீட் பண்ண முடியும்னு சொன்னா நிச்சயமா ஒத்துழைக்க தயாரா இருப்பாரு. அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்றாங்கன்னா, நான் மெடிக்கல் பிசினஸ் வருகின்ற போது எல்ஐசியில் இருக்கக்கூடிய முக்கியமான திட்டங்களை ரெண்டா பிரிக்கிறாங்க, குரூப் ஒன் குரூப் டூ. இப்போ ஜீவன் லாப், ஜீவன் உமங், பீமாஸ்ரீ, பீமா ஜோதி, பட்ஜெட் பிளஸ், தண்டரேகா, என்டோமன் பிளஸ், நிவேஷ் பிளஸ், எஸ்ஐஐபி, சிங்கிள் பிரீமியம் என்டோமன், பீமா பட்ஜெட், இது எல்லாமே குரூப் ஒன்ல கொண்டு வராங்க, குரூப் ஒன் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றாங்க. மற்ற பிளான்ஸ் எல்லாம் குரூப் டூ, என்டோமெண்ட், ஆனந்த், லக்ஷியா, ரெண்டு விதமான மணி பேக்கு, பட்ஜெட் பிளஸ், சிங்கிள் பிரீமியம் ஆப்ஷன், இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரூப் டூ. இப்ப குரூப் ஒன் குரூப் டூ என்னன்னா, குரூப் டூ பிளான் உடைய நான் மெடிக்கல் லிமிட்ஸ் வந்து பழைய லிமிட்ஸ். பொதுவா நம்ம கிட்ட நான் மெடிக்கல் சார்ட் வச்சிருப்பீங்க இல்லையா, என்எம்எஸ், என்எம்ஜி ப்ரொஃபஷனல், என்எம்ஜி செல்ஃப் எம்ப்ளாய்டு, என்எம்ஜி அதர்ஸ். அந்த குரூப் டூ சார்ட், குரூப் டூக்கு அப்ளை பண்ணக்கூடியது ஒரிஜினலா இருக்கக்கூடிய நான் மெடிக்கல் சார்ட். ஆனா குரூப் ஒன் பிளான் பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ராவா இன்னும் கொஞ்சம் ஹையர் செமஸ்டருக்கு, ஹையர் எஸ்யூசிக்கு நீங்க நான் மெடிக்கலில் கொடுக்கலாம் அப்படின்னு கொண்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் மெடிக்கல் லிமிட்ஸ் நான் இப்ப தெளிவா புரியுற மாதிரி ஒரு டேபிள்ல போட்டிருக்கேன். என்எம்எஸ் ஒரு குரூப் ஒன்ல, என்எம்எஸ்ல ஒருத்தர் வராருன்னா குரூப் ஒன்ல இருந்தா 50 லட்சம் வரைக்கும் கொடுக்கலாம், குரூப் டூ வரதா 30 லட்சம் வரைக்கும் கொடுக்கலாம். இதே ப்ரொஃபஷனல்ல வராருன்னா குரூப் ஒன்ல இருந்தா 30, குரூப் டூ வரதா 25 லாக்ஸ். அதர்ஸ் பாத்தீங்கன்னா குரூப் ஒன்னு 12 லாக்ஸ், குரூப் டூ 8 லாக்ஸ். அந்த ஏஜ் குரூப் ஏற்ற மாதிரி 18 to 35, 36 to 45, 40 to 60 to 50 மாதிரி நம்ம கொண்டு போறோம். இதுல என்ன சார் விசேஷம்னா, இந்த எந்த பிளான்ல நீங்க குரூப் ஒன் வருதுன்னா குரூப் ஒன்ல அதிகமான தொகையை நீங்க நான் மெடிக்கலில் கொண்டு வரலாம், அதிகமான பிரீமியத்தை பெறலாம், அதிகமான இன்சூரன்ஸ் கவரேஜை உங்களால் கொடுக்க முடியும். எஸ்யூசி அப்படின்னா என்ன, உங்களுக்கு சம்மன்ற கன்சிடரேஷன், கடந்த 2 ஆண்டுகளில் எடுத்த பாலிசியும் சேர்த்து நாம் பார்க்க வேண்டும். சில பிளான்ல 125% கவரேஜ் நம்ம அதிகம் நம்ம அப்ளை பண்ணணும். சரி சார், ஒருத்தர் குரூப் ஒன்ல 50 லட்சம் போட்டிருக்கீங்க, குரூப் டூல 30 லட்சம் போட்டிருக்கீங்கன்னா 50 லட்சம் பிளஸ் 30 லட்சம் 80 லட்சம் கொடுக்கலாமா ஒரே நபருக்கு நான் மெடிக்கல்ல ஒரே நேரத்துல? நீ கேப்பீங்க, கேக்குறீங்களா சுரேஷ் சார், கேக்குறாங்களா, கேட்கலாமா? அந்த கேப்பாங்களா? 50 லாக்ஸ் குரூப் ஒன்னு, 30 லாக்ஸ் குரூப் டூ, அப்ப 80 லட்சம் கொடுக்கலாமான்னு ஒரு கேள்வி வருமா? எனக்கு வராது, மத்தவங்களுக்கு வருமா? வரலாம், வரலாம் என்று நம்ம கேட்டுக்கிறோம், ஏன்னா எல்லாரும் பேச விட முடியாது. அப்போ அந்த மாதிரி இடத்துல என்ன சார் சமாதானம்னா, டோட்டலும் 50 தாண்டக்கூடாது. ஸோ த டோட்டல் ஷுட் நாட் எக்ஸீட் த குரூப் ஒன் லிமிட் அப்படிங்கறத நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் மெடிக்கல் லிமிட்டை கூட்டியிருக்காங்கன்னா உங்களுக்கு பிசினஸ் கம்ஃபர்டபுளா அழகா ஹைட் வெயிட் மட்டும் கேச்சிட்டு ஹால் ஹெல்த்தியா இருக்கிறான்னு பார்த்துட்டு பாலிசி போட்டு போயிட்டே இருக்கலாம், அலைய விட வேண்டாம். இன்னொரு சார்ட் நான் உங்களுக்காக வெளியில புரியுற மாதிரி வைக்கிறேன். என்ன சார்னா, ஸ்பெஷல் ரிப்போர்ட் இல்லாம வெறும் மெடிக்கல் ரிப்போர்ட் மட்டும் வாங்கி பண்ணக்கூடிய அளவுகள். இப்போ ஒரு ஆள் என்எம்எஸ்ல வராரு, ப்ரொஃபஷனல் வராரு, செல்ஃப் எல்லாம் ஒரே குரூப் தான் இந்த இடத்துல. அப்ப நீங்க அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் இல்லாம கொடுக்கும், நான் மெடிக்கல்ல லிமிட்டை தாண்டி நம்ம கொடுக்கணும், ஆனா ஸ்பெஷல் ரிப்போர்ட் வேண்டாம், வெறும் மெடிக்கல் ரிப்போர்ட் மட்டும் போதும் அப்படின்னா, ஈவன் நீங்க வந்து 60 வயது வரைக்கும் கூட கொடுக்கலாம். 50 வயசுக்கு மேலேயும், 51 to 55 வரைக்கும் 13 லட்சம், 56 to 60 வரைக்கும் 3 லட்சம் நீங்க மெடிக்கல் மட்டும் வாங்கி ஸ்பெஷல் ரிப்போர்ட் இல்லாமல் கொடுக்கலாம். அது வந்து என்எம்எஸ் ப்ரொஃபஷனல் செல்ஃப் எம்ப்ளாய்டு. அதர்ஸ்க்கு நீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா 40 to 45 வயசு வரைக்குமே, என்எம்ஜி அதர்ஸ்ல 45 வயசு வரைக்கும் 20 லட்சம் யூஸ் பண்ணிருக்கே மாட்டோம். நம்ம ஒரு ஆளுக்கு வந்து என்எம்எஸ்ஆ ப்ரொஃபஷனலா செல்ஃப் எம்ப்ளாய்டா அதர்ஸ்னே பார்க்க மாட்டோம். ஏதோ ஒரு பேச்சுமா பாலிசி வாங்கணுமா அப்படி பண்ணக்கூடாது. ஒரு ப்ரொஃபஷனல் ஏஜென்ட் எப்படி இருக்கணும்னா, கஸ்டமருடைய ப்ரொஃபைலை தெரிஞ்சுட்டு அவர் எதுல ஃபிட் ஆறாருன்னு பார்த்துட்டு அதுல எவ்வளவு ரூபாய் வரைக்கும் நான் மெடிக்கல கொடுக்கலாம்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு எவ்வளவு பிரீமியம் வாங்கலாம்னு தெரிஞ்சுட்டு ஹோம்ஒர்க் பண்ணணும். பண்ணிட்டு அந்த அளவுக்கு பிசினஸை கேட்கணும், பேசணும், வாங்கணும். சும்மா ஒரு உப்புக்கு ஒரு 5 லட்சம் 10 லட்சம் ஏதோ ஒரு அமௌண்ட் வாங்கி சம்மஷன் வாங்கி அதுக்கு பிரீமியத்தை வாங்குறது தயவுசெய்து பண்ணாதீங்க. பிசினஸும் முழுமையான பிசினஸ், கஸ்டமர் தாங்கக்கூடிய எந்த அளவுக்கு அவரால் முடியுமோ அந்த அளவுக்கு முழுமையாக நீங்க பிரீமியம் வாங்கினாதான் அந்த பாலிசியை அவர் வந்து வேல்யூ பண்ணுவாரு, தொடர்ந்து பணமும் கட்டுவார். இப்ப என்எம்ஜி அதர்ஸ்லயே 45 வயசு வரைக்கும் 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் வெறும் மெடிக்கல்ல நம்ம பண்ண முடியும் வித்தவுட் ஸ்பெஷல் ரிப்போர்ட் அப்படிங்கறத நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே மாதிரி சிங்கிள் பிரீமியம் பிளானிங், சிங்கிள் பிரீமியம் என்டோமெண்ட் அந்த மாதிரி பிளான்ல நீங்க கொடுக்குறீங்கன்னா அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, சம்ம எஸ்யூசின்ற வார்த்தை யூஸ் பண்ண மாட்டாங்க, ஏஎஸ்ஏன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. அப்போ சம்மஷூடு மைனஸ் சிங்கிள் பிரீமியம். இப்போ 20 லட்சம் ரூபா எனக்கு சம்மஷூடு, 13 லட்சம் ரூபா நான் பிரீமியம் கட்டுறேன் அப்படின்னா 7 லட்சம் தான் எல்ஐசிக்கு அங்கே ரிஸ்கே இருக்கு.
அப்போ சம்ம ஷூட் 20 லட்சம், சிங்கிள் பிரீமியம் 13 லட்சம், 20 - 13 = 7 லட்சம். அந்த 7 லட்சம் தான் ஏஎஸ்ஏ சிங்கிள் பிரீமியம் பிளானுக்கு தனியா நம்ம கால்குலேட் பண்ணலாம். சிங்கிள் பிரீமியம் பிளானுக்கு என்எம்எஸ், ப்ரொஃபஷனல், செல்ஃப் எம்ப்ளாய்டு, அதர்ஸ் இந்த மாதிரி கேட்டகரியே கிடையாது. நோட் பண்ணிக்கங்க, சிங்கிள் பிரீமியம் பிளானை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒண்ணுதான். ஏன்னா மேஜர் பிரீமியத்தை அவங்க கட்டிடுறாங்க. அதே நேரத்தில் என்ன ஒரு கண்டிஷன்னா வயசை மட்டும் பார்க்கறாங்க, 18 - 35 பார்க்கறாங்க. இங்க 36 - 45 கிடையாது, 36 - 50 செகண்ட் கேட்டகரி. அதுக்கப்புறம் 50 மேலையும் சிங்கிள் பிரீமியத்துல நான் மெடிக்கல் உண்டு, 51 - 60 வரைக்கும் உண்டு. அப்ப என்ன லிமிட், 15 லட்சம், 10 லட்சம், 3 லட்சம் என்ன லிமிட்னு கேட்டீங்கன்னா சிங்கிள் பிரீமியம் சம்மஷூர்டு மைனஸ் சிங்கிள் பிரீமியம். இன்னொன்னு எஸ்யூசிங்கிறது 2 வருஷம் கணக்கெடுப்பாங்க, லாஸ்ட் 2 இயர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நம்ம வந்து 22-3 இருக்கிறோம், இந்த 22-3 2022 இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பாலிசி எடுக்கிற வரைக்கும் கடந்த 2 ஆண்டுகளில் பார்க்கணும், எண்ணிலேருந்து பார்க்கணும் அப்படின்னா நிறைய பேர் கேட்டீங்கன்னா 22-3 2020 இல்லை, 1-3 2020 நம்ம பார்க்கணும். இந்த மாதத்தினுடைய முதலாம் தேதியிலிருந்து பார்க்கணும், 1-3 2020 இன்னைக்கு எடுக்கிற பாலிசி வரைக்கும் சேர்த்து எஸ்யூசி பார்ப்போம். ஆனா அதே மாதிரி சிங்கிள் பிரீமியமா இருந்தால் 2 ஆண்டுகள் பார்க்க வேண்டாம், ஒரே ஒரு ஆண்டு பார்த்தால் போதும். அப்ப ஒரு நபருக்கு ஒவ்வொரு ஆண்டிலும் புதிது புதிதாக நான் மெடிக்கலில் நல்ல பெரிய சிங்கிள் பிரீமியத்தை நாம் வாங்க முடியும், அதுவும் 60 வயது வரை நான் மெடிக்கலில் வாங்க முடியும். அதே மாதிரி இந்த ரூல்ஸ் அப்ளை பண்ணி நம்ம பண்ணீங்கன்னா நிவேஷ் பிளஸ் பிளான்ல நிறைய பிரீமியத்தை நீங்க நான் மெடிக்கலில் வாங்கலாம். 35 வயசு வரைக்கும் 18 - 35 இருக்காரு இல்லையா, அவங்க கிட்ட நீங்க 60 லட்சம் ரூபாய் பிரீமியம் வாங்கலாம். 1.5 மடங்கு கவரேஜ் அப்ளை பண்ணா 75 லட்சம் ரூபாய் சம்மஷூடு இருக்கும், 15 லட்சம் ரூபாய் நீங்க நான் எஸ்யூசி வரும், எஸ்யூசின்னு சொல்லக்கூடாது ஏஎஸ்ஏ வரும் நான் மெடிக்கல். 36 - 50 நபர் வயது உள்ள ஒரு நபர்கிட்ட போய் நீங்க நிவேஷ் பிளஸ் சிங்கிள் பிரீமியம் 1.2 times நிவேஷ் பிளஸ்னாலே சிங்கிள் பிரீமியம் தான், அதுல 1.5 மடங்கு கவரேஜ் நீங்க கேட்டீங்கன்னா 40 லட்சம் பிரீமியம் வாங்கலாம், 50 லட்சம் இன்சூரன்ஸ் கொடுக்கலாம், சம்மஷூ கொடுக்கலாம், அந்த டிஃபரன்ஸ் ஒன்லி 10 லேக்ஸ் நான் மெடிக்கல். ஈவன் 60 வயது வரைக்கும் நீங்க போகலாம், 12 லட்சம் வாங்கலாம், 15 லட்சம் சம்மஷூ கொடுக்கலாம், 3 லட்சம் ரூபாய் தான் டிஃபரன்ஸ் ஏஎஸ்ஏ நான் மெடிக்கலில் வரும். அதே மாதிரி இதே சிங்கிள் பிரீமியத்தில் இப்போ முடியக்கூடிய பிளான் முரளி சார் கூட டச் பண்ணாரு, பட்ஜெட் பிளஸ்ல நான் மெடிக்கல்ல ஆப்ஷன் பி சிங்கிள் பிரீமியம் ஆப்ஷன் பி 1.5 மடங்கு கவரேஜில் 70 வயது வரை எத்தனை லட்சம் எத்தனை கோடி கொடுத்தாலும் நான் மெடிக்கல் இன்க்ளூடிங் என்ஆர்ஐஸ் ஹூ ஆர் விசிட்டிங் இந்தியா, இந்தியாவில் அங்க வந்திருக்கக்கூடிய என்ஆர்ஐஸ்க்கு கூட நீங்க நான் மெடிக்கலில் இதை கொடுக்க முடியும். என் ஃபாரின்ல இருக்கக்கூடிய என்ஆர்ஐஸ்க்கு கூட இந்த ஆப்ஷன் பி நீங்க கொடுக்க முடியும், ஒன்லி மெயில் ஆர்டர்ல ஒரு சின்ன மெடிக்கல் ரிப்போர்ட் மட்டும் வீடியோ எம்ஏஆர் வாங்கி கொடுக்க முடியும். ஸோ பட்ஜெட் பிளஸ்ல பெரிய தொகையை நீங்க நான் மெடிக்கலில் வாங்கலாம் ஆப்ஷன் பி ல சிங்கிள் பிரீமியம் ஆப்ஷன் பி. அதே மாதிரி